இளமை இருக்கும் பொழுதே எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கட்டில கிடப்பான் அண்ணா தானே செய்யுதானே சொமா. ஆமா பெரிய தர்ம பிரபு இது நாங்களே இல்லையே பிள்ளைகள் இது அப்படி சொல்லி அதை தடுத்துருவான். மனைவி தடுப்பால் பிள்ளைகள் தடுத்துருவான், அதுக்காக பொங்கல் தடுப்பான். ஆக இந்த தடையெல்லாம் உடை தெரியும்னு சொன்னால் இளமை இருக்கும் போது செய்து கொள்ள வேண்டும். இளமை இருக்கும் போது என்ன செய்கிறார்கள்? பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணி பொருளாதாரத்தை சேகரி திருப்பி வைத்துக் கொண்டால் பிற்காலத்தில் பார்த்துக்கொள்ளலாம்னு நினைக்கிறான். பிற்காலத்து என்ன ஆகும்னு ஈழ இருமல் தான் இருக்கும். நரதரம் உப்பும் ஈழ இருமலும் பல்வேறு பிரச்சனை வந்துடும். நீ என்ன செய்தாலும் அதிலிருந்து விடுபட முடியாது. இளமை இருக்கும் போது செய்து கொண்டால் இளமை இருக்கும்போது அன்னதானம் என்ன அன்னதானம் செய்தால் என்ன இருப்பான் மகன் மகன் ஒத்துழைப்பான். இளமை இருக்கும் அன்னதானம் செய்தால் மனைவி ஒத்துழைப்பால். இளமை இருக்க அன்னதானம் செய்தால் உடல் ஆரோக்கியம் இருக்கும். இளமை இருக்க அன்னதானம் செய்தால் நல்ல நட்பு இருக்கும். இளமை இருக்கும்போது அன்னதானம் செய்தால் சொந்த வீடு அமையும். இளமை இருக்க அன்னதானம் செய்தால் செல்வம் நிலப்பு இருக்கும். இளமை இருக்கும் அன்னதானம் செய்தால் மேற்கொண்டு காரியம் அத்தனை சித்திக்கணும். முதுமை வந்த என்ன செய்வாய்? முதுமை வந்த ஊசியும் மாத்திரையும் மருந்தும் நான் தேடிட்டு இருக்கணும். ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இளமை இருக்கும் போதே அதான் சொன்னார். காலை உள்ள போதே இளமை காலை உள்ள போதே இது பின்பற்றவன்னு சொன்னார் அம்மணிசாமி. யார் சில பேர் என்ன செய்வார்கள்? அதை பின்பற்ற மாட்டார்கள். நம்ம மனைவி மக்கள் என்று சொல்வார். யாரும் மனைவி மக்களை காப்பாற்ற கூடாது என்று யாரும் சொன்னதில்லை, யாரும் சொல்ல போவதில்லை. மனைவி இப்போ சில பேர் என்ன செய்வார்கள்? பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி தருவார்கள், நல்ல தரகமாக கல்வி தருவார்கள், நல்ல உயர்ந்த இடத்தில் பொண்ணை திருமணம் செய்து வைப்பார்கள், வீடு கட்டி வைப்பார்கள், நிலப்பணம் செய்து நிலப்பணம் சேர்த்து வைப்பார்கள், உத்தியோகம் வாங்கி தருவார்கள், எல்லாம் செய்து வைப்பார்கள். ஆனால் தனக்கு ஒரு கடுகுத்தினி பொண்ணியை செய்து கொள்ள மாட்டார்கள். இத்தனை செய்து என்ன நோக்கத்தோடு செய்தேன்னு கேட்டான். ஆமாம் இத்தனை செய்திருக்கேன், என் பிள்ளைகள்லாம் என்னை காப்பாற்றினான். அப்படியே வள்ளுவம் சிரித்தான். ஆ ரொம்ப பெரிய அறிவாளி தான். அப்புறம் பிள்ளைகள் செய்யக்கூடாது நினைக்கிறேன்னா? பிள்ளைகள் செய்கிறது யாரும் தடுக்கலப்பா. பிள்ளைக்கு கல்வி கொடுப்பதும் அந்த பிள்ளைகள் காப்பாற்றுவதும் சகவனுக்கு எல்லா வகையான எல்லா வகையான அறிவு தருவதும் நான் யாரும் மறுக்கவில்லை. வீடு கட்டி தருவது, திருமணம் செய்து வைப்பது, உத்தியோகம் தருப்பது எல்லாமே நியாயம்தான், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் உனக்கு நீ என்ன செய்துக்கிட்டேன்னு கேட்டான். நீல் பேலஸ் ஒன்றும் இல்லைன்னா கடைசி என்ன செய்வான்னா, நீ எந்த பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக உன்னுடைய சக்தியை பூர்ணமாக செலவு செய்தாயோ அதே பிள்ளைகள் ஒன்றை எட்டி நெஞ்சில் உரைக்கணும். உனக்கிட்டே விட மாட்டான். முதுமை வந்த ஏற்பாடு ஏப்பா, இம்மது ஏற்பாடு விரும்பிக்கிட்டு கிடப்பான். ஏப்பா நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வரோம், நிம்மதி தூங்கூடாமல் சரியாக பண்ணுவோம். அவன் வயசானவனே ஈழ இருமல் வரலாம் சிறுமிக்கிட்டு கிடப்போம். 60, 65, 70 வயசில் நாங்கள்லாம் வேலைக்கு போயிட்டு வரோம், எங்களால் நிம்மதியாக படுக்க முடியல பண்ணுவோம், நிம்மதியாக தூங்கூடாமல் சீரன்றோம். அப்போவே நெஞ்சத்துக்கு போது இப்போ ஈட்டில் குத்துற மாதிரி இருக்கும். மறுபடியும் அவன் கட்டில் கிடக்கும்போது மழைத்தளம் இருப்பான். நான் என்னையா பாவம் செஞ்சோம், இந்த மாதிரி ஒரு கொடுமை சரியையா, எந்திரிச்சு வெளியே போக யோக்கியது இல்லையா, இப்படி நாரி கிடைக்கிறியாம்பான். இன்னும் அது வந்து இப்போ அவன் சித்திரவதை செய்யும் போத நாங்கள்லாம் நிம்மதி தூங்குறது இல்லையாப்பா, இப்படியெல்லாம் இருமிட்டு கிடக்குறியே, நாங்களாம் வேலைக்கு போயிட்டு ஒரு நிம்மதி இல்லைன்னு என்ன ஆகாதுன்னா 70 வயசுல இருக்கக்கூடிய நாம இப்போ சொல்றேன். 70 ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.